அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிக திறன் வாய்ந்த 50 அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து பின்லாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அனுப்புகிறது தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒன்று கூடிய மாணவர்கள் இன்று இரவு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த மாணவர்களிடம் நம்முடைய செய்தியாளர் நெப்போலியன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து திறமை வாய்ந்த 50 மாணவர்களை தேர்ந்தெடுத்து இன்று அவர்களை பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நாட்டிற்கு வெளிநாட்டு பயணமாக செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திறமை வாய்ந்த மாணவர்களை, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இங்கு வந்து சென்னை அண்ணா நூலகத்தில் அவர்கள் இன்று ஒன்றாக குழுமி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று இரவு அவர்கள் விமானம் மூலமாக வெளிநாடு செல்ல இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கேட்போம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அரசு உயர்நிலைப் பள்ளி தேவமங்கலம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ முதற்கட்டமாக தமிழ்நாடு அரசு ஏழை மாணவர்களுக்கும் அல்லது கவர்மெண்ட் பள்ளி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்களுக்கு மேலை நாடு கல்வி பயணம் அதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுவும் டெம்பரேச்சர் அங்கே வேறு, ஆர்டிக் பக்கத்தில் -10 டிகிரி செல்சியஸ் அளவில் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொபாட்டிக் ஒர்க் ஷாப், டக்கு யூனிவர்சிட்டி, அடுத்து சொகுசான டைட்டானிக் கப்பல், இந்த மாதிரி விஷயங்கள்ல, அதுவும் முதல்ல விமானத்தில் ஏறும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய அனுபவம் இருக்கும். அந்த நாடு வந்து உலகத்திலே கல்வியில் முதலிடமாக இருக்குது. அந்த நாட்டில் நம்ம கல்வியை வாங்கி நம்ம கலாச்சாரத்தை அங்கே கொடுக்கலாம்னு இங்கேருந்து போகிறோம். அதுக்காக ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கூடியிருக்கோம். இப்போ இந்த மேலை நாட்டு கல்வி பயணம் அப்படிங்கிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, இது வந்து உங்களை மாதிரி பல மாணவர்கள் வந்து இதுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, இது எந்த அளவுக்கு உங்களை போல மற்ற மாணவர்களை ஊக்குவிக்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக, ஏன்னா இது இதோட நிற்க போகிறதுல அடுத்தடுத்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த மாணவர்களான முயற்சியும் பயிற்சியும் மேலே மேலே கூடிக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்களோட முயற்சி, மாணவர்கள் முயற்சி எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமான திறமையான மாணவர்கள் கிடைக்கலாம். எங்களை போல ஏழைங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் விமானத்தில் ஏறுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம் இருக்குன்ட்டு. அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு இலவசமாக இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதே போல் மற்ற மாணவர்களும் இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஒரு சிறந்த மாணவனாக உருவாகி இதில் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது தமிழக அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்றும், இது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பலனை அளிக்கும் என்றும் அந்த மாணவர் குறிப்பிட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தது, இதுபோன்று வருடந்தோறும் இன்றும் அதிகமான மாணவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் என்ற செய்ய ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் நெப்போலியன், நியூஸ் 7 தமிழ்.